ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது உலக மக்கள் அதுக்கு முன்பு இதை கற்பனையை பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவு சம்பித்து போன நிலையில் உலகம் முழுவதும் ஊரடங்கில் அடங்கி போயிருந்தது அதோடைய பொருளாதார இழப்புகள் மிகப்பெரிய அளவில் இருந்தது அது தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதோடைய பாதிப்பை காட்டிக்கிட்டே தான் இருந்தது கொரோனா வைரஸுடைய திரிபுகள் அதாவது மியூட்டேஷன் மூலமாக வரக்கூடிய வைரஸ் டெல்டா வேரியண்ட் இப்படியெல்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருந்தாலும் ரெண்டாம் மலை வரப்போகுதுன்னு சொன்னாலும் இந்தியாவில் மக்கள் அந்தளவு சீரியஸாக எடுத்துக்கல கொரோனாவோட பாதிப்புகளும் கடுமையாக இருந்தது அவ்வளவு தான் இதோட முடிஞ்சிருச்சு இனிமேல் சகஜ நிலைக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அதனால் திருமணம் போன்ற பல விழாக்களில் மக்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் கூட்டமாக கலந்துக்கிட்டாங்க இந்த மார்ச் மாதத்துலலாம் வடநாட்டில் ஹோலி பண்டிகை எல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக கொண்டாடினாங்க ஹரித்வாரில் கும்பமேலாக அதுக்கு மிகப்பெரிய அளவில் கூட்டம் வந்து போலீஸாரால் கட்டுப்படுத்தவே முடியல ஸோ இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதனால் மிக அதிக அளவு பரவ ஆரம்பிச்சது அந்த ஏப்ரலில் இருந்து ஆரம்பிச்சது மே மாதம்லாம் பீக்கில் போயிடுச்சு வடநாடு முழுவதும் பல இடங்களில் ஹாஸ்பிட்டலில் பெட்டு இல்லை ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு இப்படி ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலை தான் இருந்தது இது வட இந்தியாவில் மிக அதிக அளவில் இருந்தது இந்த பாதிப்புகள் அப்புறம் தென்னிந்தியாவுக்கும் பரவிச்சு இங்கே பெங்களூர் ரொம்ப மோசமாக இருந்தது சென்னையிலையும் அதை பாதிப்பு அதிகமாக இருந்தது மக்கள் கூட்டம் கூட்டமாக கீவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடைக்காத அந்த சூழ்நிலை அதற்கு பிறகு அந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது இந்த வருட ஆரம்பத்தில் நடந்த விஷயம் சூயஸ் பிளாக் ஆனது எவர் கிவன் என்கிற மிகப்பெரிய சரக்கு கப்பல் காற்று பயங்கரமாக வீசினதுனால ஒரு ஓரத்தில் தரையை தட்டி அப்படி நின்றுடுச்சு இதனால் கிட்டத்தட்ட ஆறு நாள் இந்த மிக முக்கியமான சூயஸ் கேனல் போக்குவரத்தை அங்கே தடைப்பட்டுட்டு ஏன்னா அது வழியாக தான் ஆசியாவிலேருந்து யூரோப்புக்கான பெரும்பகுதி கப்பல் போக்குவரத்து நடக்குது மார்ச் இருபத்தி மூணில் இந்த கப்பல் அங்கே மாட்டியது லீகல் ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சு ஜூலை ஏழில் தான் இந்த கப்பல் அங்கேருந்து கிளம்ப முடிஞ்சிடுது அடுத்து நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க துருப்புக்கள் விலகி திரும்ப அமெரிக்காக்கே வந்துடுறாங்க ஆனால் இங்கே ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஒரேடியாக ஒழித்து கட்டப்படலை எந்த நோக்கத்துக்காக அமெரிக்க படைகள் அங்கே போச்சோ அங்கே தாலிபான்களை அந்த நேரத்தில் அவங்க பதவியில் இருந்து விலைக்கு இருந்தாலும் திரும்பவும் அவங்க பவர்ஃபுல்லாக வந்துகிட்டே தான் இருந்தாங்க ஆப்கானில் பல இடங்களும் அவங்க பிடிச்சிட்டாங்க அவங்க தான் இருந்தது அதனால் அமெரிக்கா ஆப்கானில் இருந்து வெளியேறிட்டாங்கன்னா திரும்பவும் தாலிபான்கள் அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரியே ஆனால் அதை விட மிக வேகமாகவே காரியங்கள் நடந்துட்டு தாலிபான்களோடு நடந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஆகஸ்ட் முப்பத்தொன்னோடு அங்கேருந்து காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமெரிக்க படைகள் எல்லாமே ஆகஸ்ட் முப்பதில் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் நிறைய ஆயுதங்களை அங்கே விட்டு போயிட்டாங்க நிறைய விமானங்கள் ஆயுதங்களை விட்டுட்டு போனாங்க அப்படி அவசர கதையில் தான் போனாங்க அமெரிக்க படைகளுக்கு உதவி செய்த அங்கே வேலை செய்த பல ஆப்கானியர்களை அமெரிக்காவில் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியல இப்படி அங்கே அமெரிக்கர்கள் யூகே சேர்ந்தவங்களாம் அவங்களெல்லாம் அங்கேருந்து காலி பண்ணிட்டு போகிறதே அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக குழப்பமாக இருந்தது ஆப்கான் மக்களும் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போக வேண்டியவங்க ஏன்னா தாலிபான்களுக்கு எதிரான இந்த யுத்தத்தில் இவங்க பங்கு பெற்றிருந்தாங்க இப்போ இவங்களும் போகணும் ஆனால் அவங்கள சரியான முறையில் எல்லாரையும் கூப்பிட்டு போக முடியல அந்தளவு பயங்கரமான குழப்பம் அங்கே இருந்தது ஏன்னா அமெரிக்கா காலி பண்ணுறதுக்கு முன்னாலே தாலிபான்கள் காபூலுக்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா முழுவதும் ஆப்கான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு அதனால் மிகப்பெரிய குழப்பம் அங்கே இருந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா அமெரிக்க விமான தளங்கள்லாம் மக்கள் அவ்வளவு கூட்டமாக ஓடுகிற விமானத்தில் ஏதோ டவுன் பஸ்ஸில் ஏற மாதிரி தொங்கி அங்கே சிலர் விழுந்துலாம் செத்து போனதை பார்த்தோம் அந்த அளவு அங்கே குழப்பமும் அராஜகமும் இருந்தது இப்போவும் ஆப்கானில் அந்த மாதிரி ஒரு நிலை தான் இருக்குது பொருளாதாரம் மிக மோசமாக இருக்குது பெரும்பாலான சிறுவர்கள் ஸ்கூலுக்கு போகாமல் அவங்க வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்போ தான் அவங்க குடும்பத்துக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கும் அந்த மாதிரி மிக மோசமான சூழ்நிலை தான் ஆப்கானில் இருக்குது அடுத்தது அஸர்பைசான் அர்மீனியா தேசத்துக்கு இடையான அந்த எல்லை யுத்தம் ஏற்கனவே போன வருஷமும் யுத்தம் நடந்தது அதே பிரச்சினையினால திரும்பவும் இந்த நவம்பர்லேயும் யுத்தம் ஆரம்பிச்சுட்டு அஸர்பைசானுக்கு சில இஸ்லாமிய நாடுகள் உதவி செய்தது துருக்கி தன்னுடைய எல்லாம் கொடுத்து உதவி செய்தது ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா அசர்பைசானுக்கு இஸ்ரேலும் உதவி செய்தது இஸ்ரேலையே வந்து அசர்பைசானுக்கு உதவி செய்து அது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அதனால் இஸ்ரேலுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய துருக்கியும் அசர்பைசானுக்கு உதவி செய்து அப்படி இருக்கும்போது ஏன் அசர்பைசானுக்கு உதவி செய்யுது அப்படின்னா இஸ்ரேல் ஆரம்பத்தில் இருந்து அசர்பைசானோட ஒரு நெருங்கின உறவு வைத்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஏன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஈரான் தேசத்துக்கு பக்கத்தில் அதை ஒட்டி அசர்பைசானுக்கும் ஈரானுக்கும் பொதுவான எல்லை பகுதி இருக்குது ஸோ அதனால் அசர்பைசானோட ஒரு நெருங்கிய உறவு வைத்துக்கொண்டு அவங்களுக்கு ஆயுத உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய இராணுவமும் அங்கே வந்து நிற்க முடியும் ஸோ இஸ்ரேல் ராணுவத்தோட பிரசன்ஸ் அங்கே இருக்கிறதுனால நாளைக்கு ஈரானோட யுத்தம் வந்தால் இஸ்ரேலில் இருந்து போய் ஈரானை தாக்கணும் அப்படின்னு இல்லை அங்கே அசர்பைசானில் இருந்து ஈரானுடைய எல்லைக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டே ஈரானை எளிதாக தாக்க முடியும் அதனால தான் ஒரு நெருங்கிய தொடர்போட இஸ்ரேல் இருக்குது ஈரானும் எப்போவுமே இஸ்ரேலுக்கு எதிரான காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான முயற்சிகளையும் அவங்க ஈடுபடுறாங்க அதற்கு எதிராக இஸ்ரேல் எவ்வளவோ காரியங்களை நகர்த்திக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் ட்ரம்ப் இருக்கும்போது விதித்த அந்த பொருளாதார தடைகள் மாதிரி கடுமையான விஷயங்கள் அதுக்கப்புறம் செய்யலை ஜோபிடன் வந்த பிறகு அந்த மாதிரி செய்யலை அதனால் ஈரான் தொடர்ந்து அவங்க அணு ஆயுத தயாரிப்பு அந்த ப்ரோக்ராமில் தொடர்ந்து முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க இந்த வருடம் ஜோபிடன் வந்த பிறகு அந்தளவுக்கு கடுமையான போக்கு அவங்க கடைப்பிடிக்கல அவங்க பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்தாலும் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன்னா அமெரிக்கா போட்ட அதாவது ட்ரம்ப் இருக்கும்போது போட்ட அந்த பொருளாதார தடையை முழுமையாக நீக்கணும் தான் பேச்சுவார்த்தை அப்படின்னு ஈரான் சொல்லுது அதனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு இப்போ ஈரான் அணு ஆயுத தயாரிப்புக்கு ரொம்ப நெருங்கின நிலைக்கு வந்துட்டு அதனால் அடுத்த வருடம் இந்த ஈரான் வந்து அந்த அணு ஆயுத தயாரிப்புக்கான ஒரு இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு அப்படின்னா அது ஈரான் இஸ்ரேலுக்கு இடைப்பட்ட வரவோ இன்னும் சிக்கலாக்கிறவோ யுத்தம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம் அது அடுத்த சில வருடங்களில் நடக்கலாம் இதே போல் ஆப்ரிக்காவில் எத்தியோப்பியாவில் சிவில் வார் ரொம்ப மோசமாக போச்சு அங்கேயும் அப்படி யுத்தங்கள் பல நாடுகளில் நடந்துகிட்டு தான் இருக்குது தென் ஆப்பிரிக்காவில் அரசாங்கத்துக்கு எதிராக நடந்த மக்கள் போராட்டத்தில் வன்முறை அதிகமாக நடந்து அராஜகம் என்கிற நிலைக்கு போயிட்டு அதாவது லால்லெஸ்னஸ் தென்னாப்பிரிக்கா தேசத்தில் பல நகரங்களில் மக்கள் வீதிகளில் உள்ள எல்லா கடைகளையும் அடித்து நொறுக்கி கொள்ளையடிக்க ஆரம்பித்தாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய சில நகரங்கள் அந்தளவு மோசமான அராஜகத்தில் தான் இருந்தது ஆனால் பெரும்பாலான நாடுகளில் மக்களுடைய போராட்டம் எதிர்கட்சிகளுடைய போராட்டம் இதெல்லாம் அரசாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த கோவிட் நைன்டீன் கட்டுப்பாடுகளை பயன்படுத்தி ஒடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு உலகம் முழுவதும் இருக்குது ஏன்னா இந்த கோவிட் நைன்டீன் கட்டுப்பாடுகள்னு சொல்லிக்கிட்டு ஊரடங்கு போடுறது இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்குள்ள அந்த ஜனநாயக உரிமைகள் எல்லாத்தையும் அவங்க பறித்து கொண்டு அவங்க சர்வாதிகாரிகள் போல் செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு உலகம் முழுவதும் இருக்குது அப்படி பல நாடுகளில் அந்த டெமோக்ரஸிங்கிறதே இல்லாமல் போயிருக்கு பிரேசில் அப்படிதான் ஜனநாயக உரிமைகள் நசுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இதை மாதிரி மியான்மர் சாட் மாலி கினியா சூடான் இப்படி பல தேசங்களில் இந்த நிலை தான் இருக்குது மியான்மர்லாம் ரொம்ப மோசமான நிலை அங்கே போராடுகிற மக்களுக்கு எதிராக வன்முறை அரசாங்கம் கையாள் பல மக்கள் அங்கே சுட்டுக்கொல்லப்பட்டிருக்காங்க நிறைய பேர் அங்கே போலீஸ்கிட்ட மாட்டினவங்க அங்கே சித்திரவதை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற தகவல் வருது இந்த போலீஸ் அடகுமுறைக்கு பயந்து இருந்து தப்புணுன்னு ஓடியே ஒரு பொண்ணு மாடியில் இருந்து விழுந்து இறந்து போயிட்டாங்க இந்தியாவில் ஒரு வருடத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு இருந்த விவசாயிகள் போராட்டம் பல ஒடுக்குமுறைகளை சந்தித்தாலும் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது இதே மாதிரி பெலாரஸ்லையும் அப்படிதான் மக்களுடைய போராட்டம் அங்கே இருக்கக்கூடிய சர்வாதிகாரிக்கு எதிராக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் மக்களுடைய அந்த போராட்டத்தை ரொம்ப கடுமையாக அவங்க ஒடுக்குறாங்க பெலாரஸில் போராட்டம் பண்ண மக்கள் போலீஸ் அவங்கள சிறைச்சாலைகளில் வைத்து மிக கடுமையாக சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி உலகம் முழுவதும் இந்த கோவிட்னால் வந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அதனுடைய பொருளாதார பிரச்சனைகள் வந்து அவ்வளவு எளிதானிங்கிற மாதிரி இல்லை ஏன்னா ஏற்கனவே பல இடங்களில் போதுமான அளவு வேலைவாய்ப்பில் அவங்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு இன்னும் சில இடங்களில் அவங்களுக்கு தேவையான ஆட்களை திரும்ப அவங்க கொண்டு வர முடியலை அந்த சப்ளை செயின்னு சொல்லுவாங்க அது முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் நிறைய டிமாண்டும் இருக்குது இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் பார்த்தீங்கனாலும் கம்ப்யூட்டர் மதர் போர்டு மெமரி சிப்ஸ் இதெல்லாம் ரொம்ப டிமாண்டில் தான் இருக்குது ஆக இந்த பொருளாதார சீரழிவு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் மக்களுடைய போராட்டத்தை இன்னும் மோசமாக இந்த அதிகாரத்தை வைத்து அடக்கிறதுனால மக்களுடைய அதிருப்தியும் அதிகரிச்சிட்டே இருக்குது ஏற்கனவே இந்த நோய் இந்த பொருளாதார பிரச்சனைகள் விலைவாசி ஏற்றம் இதால் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வேற இந்த மக்களுடைய ஜனநாயக உரிமைகளையும் எடுத்துகிட்டு இந்த அரசாங்கங்கள் என்னென்னும் சர்வாதிகார போக்கில் போகிறது மக்களுக்கு அது இன்னும் ஒரு எரிச்சலையும் அதிருப்தியையும் கொடுக்குது இப்படி மக்களுடைய அதிருப்தி அது எரிச்சிட்டே போகிறதுனால இனி வரும் காலங்களில் இந்த போராட்டங்கள் இன்னும் முக்கிரமாக இருக்கும் உலகம் முழுதும் பரவும் என்பது தான் தெரியுது இயற்கையும் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு மனிதனுடைய பல காரணங்களால் இயற்கை பாதிக்கப்பட்டு அதனால் மிகப்பெரிய இயற்கை அழிவுகள் ஏற்படுது மிகப்பெரிய வெள்ளம் சைனா யூரோப்லேயும் பல இடங்களில் பெரிய வெள்ளம் வர்றதை பார்த்தோம் மிகப்பெரிய காட்டு தீ கிரீஸில் பார்த்தோம் மாதிரி அமேசானில் மாதிரி தென் ஆஃப்ரிக்காவில் கூட இருக்குது ஆஸ்திரேலியாவில் இப்படி பல இடங்கள்லையும் இந்த இயற்கை அழிவுகள் அதிகமாக இருக்குது அதனால் வரப்போகிற வருடங்கள் எப்படி இருக்கும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்ம நினச்சி பார்க்க முடியல இப்படி ஒரு பக்கம் இருக்குன்னா ஒரு பக்கம் பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய பெரிய பணக்காரங்க இன்னும் இன்னும் செல்வந்தர்களாக இன்னும் மிகப்பெரிய கம்பெனிகளாக உருவாகிட்டு தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா தனியார் கம்பெனிகள் இந்த விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புகிறது மக்கள் அனுப்புறது இந்த மாதிரி துறைக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே பல தனியார் கம்பெனிகள் நாசா மாதிரி பெரிய நிறுவனங்களோட இணைந்து அவங்களுக்கு தேவையான ராக்கெட்ஸு சில பகுதிகளை செஞ்சு கொடுப்பாங்க அது வேறு ஆனால் இப்போ எலான் மாஸ்குடைய கார் கம்பெனி மாதிரி ஒரு சாதாரண கார் கம்பெனி யோசிச்சு பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு கார் கம்பெனி இந்த விண்வெளித்துறைக்கு வந்து அவங்களே ராக்கெட் செய்து விண்வெளி வீரர்களை நாசாவுடைய விண்வெளி வீரர்களையே விண்வெளிக்கு அனுப்புகிற அளவு வளர்ந்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்தது என்னென்னா இன்னும் பல கம்பெனிகள் விண்வெளிக்கு சாதாரண மனிதர்களும் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த விண்வெளி சுற்றுலா அப்படிங்கிறத ஆரம்பிச்சுருக்காங்க அவர்களுடைய ராக்கெட்டில் யார் வேணாலும் டிக்கெட்டு வாங்கிட்டு அப்படி விண்வெளிக்கு போயிட்டு வரலாம் முதன் முதலாக இப்படி விண்வெளி சுற்றுலா ஆரம்பித்து வச்ச கம்பெனி விர்ஜின் கேலாக்டிக் அப்படிங்கிற கம்பெனி இந்த வருடம் ஜூலை தேதி அவர்களுடைய முதல் ராக்கெட் விண்வெளிக்கு போகுது இது ராக்கெட் சொல்ல முடியாது இது ஒரு ஃப்ளைட் மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் இது விண்வெளி எல்லையை தொட்டுட்டு வந்துடுது அதாவது ஸ்பேஸ் ஆரம்பிக்கிற இடம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு மேலேன்னு சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு இவங்க போயிட்டு அப்படி திரும்பி வரும்போது அங்கே கிராவிட்டி இல்லாத மாதிரி ஒரு நிலையை கொஞ்ச நேரம் உணரலாம் இவங்க தான் முதல் முதல்ல ஜூலை பதினொன்றில் அனுப்புகிறாங்க இவங்களுக்கு போட்டியாக இவங்களுக்கு போட்டியாக இந்த துறையில் ராக்கெட்டை தயார் பண்ணிட்டு இருந்த ப்ளூ ஆரிஜின் கம்பெனியும் ஜூன் இருபதாம் தேதி அவங்களுடைய முதல் ராக்கெட்டை அனுப்புகிறாங்க இந்த ராக்கெட்டில் அமேசான் ஓனர் ஜெஃப் பெசோஸ் அப்புறம் அவருடைய பிரதர் இன்னும் ரெண்டு பேர் இப்படி நாலு பேர் போனாங்க இதுக்கு அடுத்ததாக இந்த விண்வெளித்துறைக்கு சம்பந்தம் இல்லாத சாதாரண சிவிலியன் நாலு பேர் இவங்க ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டில் விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்க ப்ளூ ஆர்ஜின் கூட நூறு கிலோமீட்டர் உயரம் தான் போனது ஆனால் இவங்க ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டில் த இன்ஸ்பிரேஷன் ஃபோர் என்கிற மிஷனில் நாலு பேர் போனாங்க ஒரு யூத தொழிலதிபர் ஜாரட் ஐசக் மேன் அப்படிங்கிறவரும் அவரோட சேர்ந்த இன்னும் மூணு பேரும் போனாங்க இந்த மிஷனில் பூமியிலிருந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை ரெண்டு நாள் சுற்றி வந்தார்கள் இது உண்மையாகவே அஸ்ட்ரோனாட்ஸ்லாம் போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மிஷனாக இருந்தது உண்மையாகவே ஸ்பேஸ்ன்னு சொல்லும்போது ரொம்ப உயரத்தில் பூமியை சுற்றி வந்தாங்க உண்மையாகவே அந்த ஜீரோ கிராவிட்டியை அனுபவிச்சாங்க இவங்க ரெண்டு மூணு நாள் அங்கே இருந்துச்சு திரும்பி வந்தாங்க இதனால் ஃப்யூச்சரில் ஸ்பேஸ் டூரிசம் அதிகரிக்கும்னு சொல்லலாம் அந்த அளவு பணம் கொடுத்து போகக்கூடியவங்க நிறைய பில்லினியர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் சாதாரண மக்கள் கண்டிப்பாக போக முடியாது அந்தளவு காஸ்ட்லியாக இருக்கும் இந்த வருடத்துடைய இறுதி பகுதியில் இந்த டிசம்பர் மாதம் கடைசியில் ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஜேடபிள்யூ ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அனுப்பப்பட்ட இந்த ஜேடபிள்யூ ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை விண்வெளிக்கு அனுப்புனது இந்த வருடத்துடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் ஆனால் இது அதோடைய நிலைக்கு போய் சேர்றதுக்கு அடுத்த மாதம் ஜனவரி மாதம் ஆயிடும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு மாதங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்படி பல பிரச்சனைகள் நிறைந்ததாக இருந்ததுன்னு பார்த்தோம் இந்த வரப்போகிற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி